எப்படி இருக்க பிரதர்? எனக்கு என்ன பிரதர், எப்பவுமே கிங்கு தான். என்ன குட்டியோ சொல்லுங்க கேப்போம். நானும் ஸ்ரீஷாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நாளைக்கே நிச்சயதார்த்தம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்னு சொன்னா பத்தாது, நீ தான் கூட இருந்து எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நார்த் இந்தியன் டிரஸ் ஒன்னு இருக்குமே, அது என்ன ஸ்ரீஷா? ஷெர்வானி. ஷெர்வானி வாங்கணும், டான்ஸ் பண்ணணும், அமர்கலப்படுத்தணும். நீ என்ன போட்டு தள்ளிட்டு பெரிய அண்ணா கிட்ட பேர் வாங்கணும்னு வந்திருக்க, ரொம்ப பில்டப் பண்ணாத. பெரிய அண்ணா உன்னை மிரட்டிருக்கான், என்னை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லியிருக்கான். அந்த வேலையா தான் இப்ப வந்திருக்க. இதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஷார்ப் பிரெயின். பகவான் போனதுக்கு அப்புறம் பெரிய அண்ணாவுக்கு என் உதவி தேவைப்படுது. பெரியண்ணா முக்கியமா நீ முக்கியமா யோசிச்சு பார்த்த, நீ இடையில வந்தவன், அதனால பெரியண்ணாவுக்கே ஓட்டு போட்டுட்ட. அவரு இப்ப வந்துருவாரு. இதெல்லாம் கேட்கும் போது உன் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சுல பிரதர். ரொம்ப போர் அடிக்கிறிய ஜி கே, நான் வேற முடிவெட்ட போகணும் நாளைக்கு. எதுக்கு அவசரம், உட்காரு பிரதர். அறிஞர் அண்ணா சொல்லிருக்காரு, வன்முறைங்கிறது இருக்குறாயுதம், ரெண்டு பக்கமும் குத்தும். நாம பிறக்கிறதுக்கு கோடி பேரை ஜெயிச்சுட்டு தாண்டா கருவாவே உருவாரும். பிறக்கிறதுக்கு அப்படின்னா பிழைக்கிறதுக்கு போட்டு தள்ள மாட்டோமா என்ன? எனக்கு உயிர் மேல மரியாதை இல்ல. அங்க எப்படி? வாட் நெக்ஸ்ட்? கூட வா. என்ன எமோஷன் பண்ணாத, டெமாலிஷன் பண்ணிடுவேன். வா. எனக்கு புரியல. ஸ்ரீஜா மேடம் உன்னை எப்பவும் லவ் பண்ணது இல்ல, இனிமே லவ் பண்ண போறதும் இல்ல. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிச்சு பாருனா, அவங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து பிசினஸ் பண்ணினீங்க, உன்னை பிடிக்காம அவர் தூரமா விலகி போனாரு. தூரமா விலகி போன அவரை நீ ரொம்ப தெளிவா அவரை நல்லா ஏமாத்தி குடும்பத்தோட நடுரோட்டுக்கு கொண்டு வந்த. ஒண்ணுமில்லாத அவரை அவர் பொண்ணு மேல இருந்த ஆசையால மறுபடியும் உன் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்ட. இத கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளி இல்லன்னு அந்த மேடம். அவங்க டேடி வச்சுட்டு போன கடனை அடைக்கிறதுக்காகத்தான் உங்களை விட்டு போகாம உங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்களை இங்க இருந்து கூட்டு போற தைரியசாலிக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒருத்த வந்தா கூடவே ஓடி போயிட்டாங்க. இதுக்கு வேலைய உண்மையை சொல்லிட்டு இருந்தா உண்மை இலைய புல்லட்ட உள்ள இறக்கிடுவேன். எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்கிற நீ அந்த பொண்ணு விஷயத்துல ஏமாந்துட்டத நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொதுவா மனுஷன் எல்லாத்தையும் எட போறதுக்கு மூளைய யூஸ் பண்ணுவான், ஆனா பொண்ணுங்களை எட போறதுக்கு மட்டும் கண்ணை யூஸ் பண்ணுவான். அந்த திருட்டு சிறுக்கையாலதான் சிட்டில உள்ள எல்லா கேங்ஸும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே இல்ல, ஆனா அவ புத்திசாலித்தனம் ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு துரோகம் பண்ண அந்த பொண்ணு மேல ஒரு கோவம் வரல, இவ்வளவு பிரிய வச்சிருக்கிற என் மேல உனக்கு ஆசையும் வரல. ஆசை இல்லன்னு யார் சொன்னது? உன்னை கூட்டிட்டு வந்தது உன் மேல இருக்கிற பிரியத்தினால தானே. அதோட ஜீக்க கூட நீ ஏன் இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு பணம் வேணும், அந்த பணம் வேணும்னா உனக்கு அஷ்டலட்சுமி வேணும். எப்ப இருந்தே என்ன பத்தி இவ்வளவு அக்கறையா யோசிக்க ஆரம்பிச்ச? நீ புல்லட் இல்ல சாக்லேட்னு தெரிஞ்சதுல இருந்து. என்ன பெரியசாமி, நடு ரோட்ல மூச்சு அரைக்க ஓடி வரீங்க? அனுஷ்கா மாதிரி ஃபிகர் டார்லிங் சொல்லும்போது சும்மா இருக்க முடியுமா? அதான் சிக்ஸ் பேக்ஸ் ரெடி பண்ண. போலீஸ் கிட்ட மாட்டிருந்தா அவங்களே கரைச்சிருப்பாங்க உன் தொப்பைய. அந்த மேட்டர் உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க தெரியும் உங்க கதை. சிரிஷா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் தெரியாத மாதிரி கேட்டேன்? மொத்தத்துல எல்லாரும் நடு ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, அவளை எப்படி பிடிக்க போறேன்? இதை யூஸ் பண்ணா ஈஸியா பிடிச்சிடலாம்.
அஷ்டலட்சுமி நடிச்சிருந்தா அவ கூட இருந்தவங்களும் நடிகர்களா தான் இருப்பாங்க. அதுல ஒருத்தனை பிடிச்சா கூட போதும், அஷ்டலட்சுமி பிடிச்சிடலாம். Oh my God! அந்த குண்டு பையன், அந்த நாராயணா, தூர்தர்ஷன்ல ஒரு நாடகத்துல பாத்துருக்கேன். நாடக சபா நம்பர் தரேன், எழுதிக்கங்க. அவங்க பேர் ஷூட்டிங்ல இருக்காங்க. தம்பி ஷூட்டிங்ல இருக்காரு மேடம். ஷூட்டிங் எங்க போயிட்டு இருக்கு? சன் பை சன் கம் வரந்தா ரொம்பவே வந்துட்டே இருக்கு. காஃபியர் மை சன், காஃபியர் மை சன். எஸ் மை லார்ட். தெரியாது மேல கைய வைக்க மாட்டேன்னு கேட்டியா? நிறைய வாட்டி கடுப்பேத்திருக்கேன். We know her flat address. அவங்களோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு தெரியும். ஆடடடா கடச்சிடுச்சே. அட்ரஸ் கடச்சிடுச்சா? அம்மா! கிரெடிட் கார்டு பில். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்படியே கொஞ்ச நேரம் பாத்துக்கறேன். எதுக்காக பாக்கணும்? அழகா இருக்கிற விஷயங்களை எதுக்கு பாக்குறோம்? ரசிகத்தா. யார் இந்த பொண்ணு? எது கேக்குற? நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உங்களை பார்வையில சுடுறாங்க. பொண்ணுங்களே அப்படிதான், தன்னை விட அழகானவங்களை பார்த்தா தாங்கிக்க முடியாது. பொறாம நீங்க என்ன புகழ்றத பார்த்தா என்ன ஏதோ செய்யக்கூடாது செய்ய வைப்பீங்க போல இருக்கு. எனக்கு ஆசைதான், ஆனா இப்ப அதுக்கு டைம் இல்ல. இதோட லாஸ்ட் டிரான்சாக்ஷன் எங்க நடந்ததுன்னு சொல்லு. எவ அக்கௌண்ட் இது? இவரோட பொண்ணு. அந்த பாடம் ஏன் பொண்ணுங்கிறேன்? ஓடி போயிட்டா பெத்த பொண்ணு உனக்கு பொண்ணு இல்லாம போயிடுவாடா. சரி கரெக்ட், அது ஏன் பொண்ணுதான் மேடம். ஷீ இஸ் மை டாட்டர், ஓன் டாட்டர். சரி, இவர் பேரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுல இருக்கிற பேர் தாங்க. நான் படிச்சது எம்பிஏ. மருமகளையும் வீட்டுக்கு கூட்டு வரணும். லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பேங்காக்ல ஹோட்டல் ராயல் கிளப்ல நடந்திருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற சிட்டில அந்த மதுரக்கார பயல கண்டுபிடிக்க முடியலையா? ஜிகே, உனக்கு கொடுத்த கடு முடிஞ்சு போச்சு. அதனால தான் வந்தேன். அவன் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தேவனா. மீச முளைச்சதுல இருந்து அவன் மேல ஆசை வச்சேன். அந்த ரஸ்கல் இப்ப அவளை தூக்கிட்டு போயிட்டான். காதல் கதை எவனுக்கு வேணும்? எனக்கு அவன் தாண்டா வேணும். அவனை பிடிக்கணும்னா அவனை தேடி நாம போக கூடாது, அவனே நம்மளை தேடி வர்ற மாதிரி பண்ணணும். அவன் நம்மளை தேடி எப்படி வருவான்? அவன் குடும்பம் எங்க இருக்குன்னு தேடி தூக்குவோம். அப்புறம் அவனே நம்ம காலடியில வந்து விழுவான். அவன் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. பெரியசாமி, உன் பட்லர் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி எங்களை அந்த ஹோட்டல் கூட்டிட்டு. ஏ மிஸ்டர், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். என்ன திடீர்னு கீர மாத்திர? ஊரு மாறினதுனால கீர மாறிடுச்சு. அது இந்தியா, அங்க நான் வாண்டட். இது பேங்காக், இங்க எவனை என்ன புடுங்க முடியாது. அதான இந்த ஏத்தம். யா உடே, இவர் இல்ல. என்ன பெரியசாமி, நீ இல்லன்னு சொல்லி அடிச்சிட்டான்? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழ்ல நான் இல்லன்னு சொல்றியே,
பத்திக்கிட்டு எரியுது. எங்க எரியுது? இந்தியா. மிஸ் பிரியா இஸ் நாட் இன் தி ரூம். தேங்க் யூ. வி வில் வெயிட் ஃபார் ஹர். இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா பேசுறாங்க. நோ கமெண்ட்ஸ் பரிசாமி டார்லிங். இதுக்கு கூட நோ கமெண்ட்ஸ் தானா? லட்சுமி, அந்த ஸ்டூல போட்டுட்டு ஓட முடியாது, வா. சாரிங்க, பண்றது என்ன பண்ணிட்டு இப்ப வந்து சாரி கேக்குறியா? ஆமா, உனக்கு கடுப்பு வந்தா இவளுக்கு ஏன் இடுப்பு வலிக்குது? ஆமா, உனக்கு என்ன? இவ மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? அதான் சாரி சொல்லிட்டாள. சாரி கேட்டா சும்மா விட்டுடுவீங்களா? அப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. வா ஃப்ரெண்ட். அவளுக்கு ஸ்கிரீன் ப்ளே போட்டு கொடுத்ததே நீதானே? வாட் நான்சென்ஸ். இவளோ போய் என் ஃப்ரெண்ட்ங்கறீங்க? இவ எப்படி என் ஃப்ரெண்ட் ஆவா? கண்டுபிடிச்சிட்டாண்டி, விட்டுரு. என்ன, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஏய் அடங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க அண்ணன் பெரிய அண்ணா பணத்தை அடிச்சிட்டு மாட்டிக்கிட்டான். நீ அத சிரிஷா கிட்ட சொல்லிருக்க. சிரிஷா உன் அண்ணனை காப்பாத்த உன்ன சாக்லேட்டா மாத்தி என்கிட்ட அனுப்பி வச்சா. என்ன வச்சு உங்க அண்ணனை வெளியில கூட்டிட்டு வந்தா? கரெக்டா? இந்த டிராமால இல்லாம உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு இருந்தோம். ஆனா உன் திறமைய பார்த்து அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. அது சரி, எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே இல்லையா மாப்ள? நான் உன்னை சந்திச்ச முதல் நாள்லயே உன் இடுப்புக்கு பின்னாடி இந்த டாட்டூவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பப்ல பேசிக்கிட்டு இருந்ததையும் பார்த்து. நீ எதுக்கு இங்க வந்த? பசங்க மட்டும்தான் என்ஜாய் பண்ணணுமா? நாமளும் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே உன் ரூம்ல உங்க ரெண்டு பேர் போட்டோவையும் பார்த்து. சரி, தெரிஞ்சதையே சும்மா இருந்த. உங்க மேட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். உன் அண்ணன் போட்டோவை பார்த்த உடனே உங்க மேட்டர் 180 கோடின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் அவனை வெளியில கூட்டிட்டு வந்தேன். கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தா எனக்கே தேக கொடுத்துட்டாங்க. என் ஷேர கொடுக்காம. அது இல்லடி, உன் ஷேர் மட்டும் இல்ல, அந்த நந்தா எங்களையும் நல்லா ஏமாத்திட்டான். அதை சொல்லணும்னா நீ விட்டா தானே? அந்த நந்தாவை பார்க்க தான் நாங்க இங்க வந்தோம். என்னது, நந்தாவா? அவன் யாரு? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டது எனக்கு நல்லதா போச்சு. இவளை கண்டுபிடிக்கிறதுக்கு குழு உங்ககிட்ட இருக்குன்னு புரிஞ்சுகிட்டேன். அதனாலதான் அதை உன் வாயாலே சொல்ல வச்சேன். அந்த குண்டு பையன், அந்த நாராயணா, துர்தூஷ நாடகத்துல அவனை பாத்துருக்க. பிளான் போட்டது நாங்க ரெண்டு பேரும் நினைச்சோம். இப்பதான் புரியுது அது உன்னோடதுன்னு. நான் என்ன பிளான் போட்டாலும் ஒண்ணு மட்டும் நினைச்சோம், நான் உன்ன உண்மையா விரும்புறேன். ஏ, உன் தம்ம கடுக்கு. டார்லிங்கா டார்லிங், ஓ வயசு என்ன? அவ வயசு தொப்ப தொங்கி போச்சு, வழுக்க வண்டல் இருக்கு போது. நீ அவளை கட்டி பிடிக்கணும்னா ஏணி வச்சுதான் ஏறணும். கரெக்ட். சிகப்பு ரோஜாக்கள் டைலாக் இப்பவும் தேவைப்படுது. எப்படி எப்படி, நீ ஒரு பிளான் போட்டிருக்க, அதுக்கு பின்னாடி இவளோட பிளான், நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பார்த்தா உங்களுக்கு முன்னாடி இவனோட பிளான். இவளுக்கு என்னமோ முதல்ல இருந்தே இவன் மேல இஷ்டம், அதனால எனக்கு தான் நஷ்டம், ரொம்ப கஷ்டம். பெரியசாமி டார்லிங், அப்படிங்களா? அதை மட்டும் சொல்லாத, என் வாழ்க்கையில இனிமே அந்த வார்த்தையை நான் கேட்க விரும்பல. பெரியசாமி டார்லிங், நீ கொஞ்சம் இரு. உன் அண்ணன் எங்க? என்ன பலவிடா இது, கோயில் மணி அடிக்கிற மாதிரி கண்டவனும் அடிக்கிறான். அந்த மதுரக்கார ஃபேமிலி எங்கடா இருக்காங்க? உங்களெல்லாம் ரவுடின்னு சொன்ன நாதர் யாரா? மதுரக்கார ஃபேமிலி எங்கடா இருக்கும்? மதுரையில தான் இருக்கும். அம்மா, மதுரையில எங்கடா இருப்பாங்க? அந்த நந்தா என்னையும் மோசம் பண்ணிட்டான். என் பங்கு கூட எனக்கு தராம ஏமாத்திட்டான். ஏய், பணம் உனக்கு கொடுக்கறதுக்கு அது அவங்ககிட்ட இருந்தா தானடா.
இவ்வளவு பணம் இப்படி ஈஸியா கிடைக்கும் நினைக்கவே இல்லடா. நானும் கூட நினைக்கல மாப்ள. நந்தா எங்கடா? தோடா இன்னொரு ட்விஸ்ட் லேட்டஸ்ட். அப்படியா, நீ வந்தது பணத்துக்காக மட்டும் இல்லையா? இல்ல, நந்தாவுக்காக. அவன் இருக்கிற இடம் இவன் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனால தான் பெரிய அண்ணா கிட்ட இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஒக்கா மக்கா, இவன் சாதாரண ஆளு கிடையாது. சொல்றா நந்தா எங்க? நீ அந்த நந்தாவை எதுக்காக தேடுற? டாக்டர் நிர்மலா எங்க இருக்காங்க? அண்ணா. என்னடா, அவங்க அம்மா தூக்கிட்டியா? அவங்க அம்மா இல்லன்னா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு மேல செத்து போயிட்டாங்க. நீங்க தான் கொலை பண்ண வச்சீங்க. நான் கொலை பண்ண? தேவேந்திரா, நாளைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அதான் உனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போறான்னு வந்தேன். நீ வரமாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு வைக்கணும் இல்லையா? அதே வந்தேன். என்ன அந்த சட்டம் கிழிஞ்சு கிடக்கு, மாத்தலாம்ல? போறோம் போறோம், அப்புறம் இங்க இருக்க போறோம். என்னடி பாத்துக்கிட்டு இருக்கிறவா, வாடி. இனிமே வேலைக்காவது மாமா. பெரிய மாமாக்கு போன் பண்ணு, ஒன்னே வர சொல்லு மாமா. இவ்வளவு சின்ன விஷயத்துக்கே போன் பண்றான, அண்ணன் கோவப்படுவாரு. இது சின்ன விஷயம் இல்ல மாமா, பெரிய விஷயம். பெரிய மாமாவை மட்டும் தான் முடிய முடியும். லைன்ல இரு, தம்பிட்ட இருந்து போன். என்னடா, எப்படி இருக்கீங்க? எதுவுமே சரியில்லை மாமா. ஒருத்தரை புடுங்க முடியாம எனக்கு போன் பண்றீங்களா? அவனை சாதாரணமா இட போட்டு, அவன் ரொம்ப மோசமானவன். பொட்ட பசங்களா, இனிமே அவன் இந்த பூமியில இருக்க மாட்டான். அவன் இருக்கிறானோ இல்லையோ நான் இருக்க மாட்டேன். நம்ம பெங்களூர் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கிறேன். அவங்க அம்மா மேல கை வச்சதுக்காக என் தம்பிய பப்ளிக்ல வச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருக்கான். அவனை கொல்ல மாட்டேன். அவங்க அம்மாவை பப்ளிக்ல வச்சு கொள்ற, அவன் என்ன புடுங்குறான்னு நான் பாக்குறேன். நிர்மலா மேடம் எங்க இருக்காங்க? ஓபியில இருக்காங்க. Thank you.
அப்பா நீங்கள கொல்றானுங்களே. அம்மா வெளிய போகாதீங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க. ப்ளீஸ் சிட்டிக்குள்ள வந்தான். முத்துப்பாண்டியும் பகவானையும் போட்டு தள்ளலாம். நான் நினைக்கிறது சரியா இருந்தா நந்தாவை போட்டு தள்ளதுக்கு அவன் இப்ப போய்கிட்டு இருப்பான். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் சொல்றேன், நாம இறங்குறது நல்லதில்லை. சாவு உன்னை தேடி வந்திருக்கா. பெரிய அனுப்பி வச்சான, அவனை விட பெரியவன் உன்னை படைச்சவன் அனுப்பியிருக்கான். நிர்மலா அம்மாவை கொண்டதுக்கு பழி வாங்க. அவ உன்னோட அம்மா தானா? அவ போன இடத்துக்கே உன்னை அனுப்பி வைக்க. அவனை கொலை பண்றதுக்கு நல்ல ஐடியா கொடுக்கிறவங்க இதை எடுத்து. பாம்பேல இருந்து தாவூத் கேங்க கூப்பிடலாமா?
ஆந்திராவில இந்த ரவுடிங்ல இறக்கலான்னு பேச்ச கேட்டு துபாய்க்கு ஓடி போயிருனா. பெரிய அண்ணாவளை கண்டுபிடிக்க முடியாத நந்தாவே தேடி பிடிச்சு கொண்டுட்டான். நீ எல்லாம் அவனுக்கு சுலுக்குனா. இங்க வாடா. உங்க மனசா கஷ்டப்படுத்தி இருந்தா ஐம் வெரி சாரி. நீ புத்திசாலி பண்ணு. உன் புத்திசாலித்தனத்தால நல்லது பண்ணனாலும் கெட்டது மட்டும் பண்ணாத. ஓகே. அப்ப எனக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்களா சார்? சிரிஷாக்கு ஏதாவது சொல்லுங்க சார். அவளுக்கு சொன்னதுதான் உனக்கும் சொல்றேன். எங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போன கடனுக்காக தான் இந்த தப்பெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. நிஜமாதான் சார். சிரிஷா இஸ் வெரி குட் கேர்ள் சார். வெக்கத்தை விட்டு சொல்றேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமா சார், ஜெனியூன் எமோஷன். அந்த கண்ணீரை பாருங்க. நீ என் கூட எல்லாம் வர முடியாது சிரிஷா, கஷ்டப்படு. உங்க கூட வர்றதுனால என் உயிர் போனாலும் பரவாயில்ல. பாருங்க சார், அந்த வாய்ஸ்ல தெரியற ஏக்கத்தை கேளுங்க. ஆனா உன்னை கஷ்டப்படுத்துறதுல இப்ப எனக்கு இஷ்டம் இல்ல சிரிஷா. உனக்காக நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்.